என்னடா வேலை பாக்குற, நல்ல குடிஞ்சிருந்து வேலையை பாக்குறோம், வேலையை பாக்குறோம் நம்ம வேலை. ஐயா ஏய் ஏன்டா அப்படி பாம்பு கடிச்சு பதறி போய் வர? ஆமா ஏற்கனவே போன உசுறு திரும்பி வந்துருக்கு. ஐயா லெட்டர் போட்டுருக்காரு. யா தம்பியா? ஆ உங்க தம்பி. அதுக்குள்ள சும்மா பாத்த நீ படிச்சா நல்லா நிறுத்தி நிதானமா படிப்பல. அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராசவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடன் எழுதி கொண்டது. நல்லா இருக்கானே. நீங்கள் அனைவரும் நலமா? நலம் நலமறிய ஆவல். அது போக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரியிறான். அதுபோக அவன் மாடமைக்கும் போது அவனை வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து, பேண்ட் செட்டு வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து போட்டுக்காருயா. அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக அவனை கயத்து கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சுமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம் போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு, நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும். உங்களுக்கும் படிக்க தெரியல, அப்புறம் படிக்கிற ஏமலை சந்தை பட்ட நீங்க படிக்க தேவையா? பெரிய மனுஷன் கூப்பிடுறாரு, நம்ம லொல்லு பண்ணிட்டு இருக்கான். நீ கூப்பிட்டல? இந்த லெட்டர் படி. என்ன எழுதிருக்கான்? அண்ணனுக்கு தம்பி எழுதுவது. அண்ணனுக்கு இல்ல இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேன். கூட்டெழுத்து சுருக்கெழுத்து என்னடா படிச்ச? படி படி. நான் நலமாக வந்து சேர்ந்தேன். அப்பா அம்மா நலமா? அப்பாவுக்கு வேளா வேலைக்கு மாத்திரை கொடுக்கவும். இரண்டு நாட்களாக எனக்கு ஜலதோஷம். சும்மா நில்றா. இதுல தம்பி பச்சைக்கிளிக்கு பைக் வாங்கி தர சொல்லிருக்கா? போன்லயே போட்டுக்கிறதுக்கு பேண்ட் சட்டை இல்லீங்களே, தொப்பி அதெல்லாம் ஒண்ணு எழுதலைங்க. நல்லா படுறா. கேட்டு இருக்கல. அப்புறம் பச்சைக்கிளி வெயில வேலை செஞ்சா கருத்து போயிடும். படுத்துக்கிறதுக்கு ஏசி ரூம் போடவே இல்ல. இவனை பத்தி ஒண்ணுமே எழுதலையா? பச்சைக்கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சா? அடி பல்லங்களை உடச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி யாருக்கடா படிக்க தெரியல? உடனே சேட்டை போட்டிருக்கேன்னு பாக்குறியா? என்ன கொடூரமா வேலை கிடைக்கல என்று வெறுப்புல இருக்கிறேன். படிக்கலையா?